அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டு ஸ்வாலஜி ஃபர்ஸ்ட் மிட் டேம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்காம இருந்தாலும் அல்லது வந்து நடந்துட்டு இருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்ணி படிச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்க. அதே இதுக்கு முன்னாடி நடந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரியான ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் பயாலஜி பாட்னி இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா ரிவிஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கும் 24, அதில் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் சுவாலஜிக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட்டு ஒன் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. எப்பயுமே சொல்கிறது தான், ஒன் மார்க்ஸ் நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் படித்தாலும் சரி அல்லது வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ்க்கு படித்தாலும் அந்த புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க்ஸ் இதெல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 மார்க்ஸு ஃபஸ்ட்டு அப்போலைசிஸ் தற்சிறிவு என்றால் என்ன, அந்த கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து பால்வினை தொற்று நோய்கள், இந்த அப்போலைசிஸ்லாம் நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதே போல் டவுன் சின்ட்ரோமின் அறிகுறிகள் அதையும் நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இந்த ஹார்டி வெயின்பெர்க் விதி இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ்லையுமே கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம், அதெல்லாமே படிச்சிருங்க. போதை மருந்துகள் மற்றும் மதுப்பக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் இலகல் அறிகுறி, மருந்துகளின் ராணி என அழைக்கப்படுவது எது, ஏன், உயிரிய விளைபொருட்கள் உயிரியிலிருந்து அந்த பொருட்களை எடுத்து நம்ம தடுப்பு மருந்து இந்த மாதிரி தயாரித்தோம்னா அதுக்கு பேர் தான் உயிரிய விளைபொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். மண்ணின் தோற்றம் என்றால் என்ன, செந்தரவு புத்தகம் சரிங்களா, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மார்க்ஸு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள், விந்தக அமைவிடத்தின் முக்கியத்துவம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடகை தாய்மை, முதன்மை இழை மற்றும் பின்தங்கு இழை இது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டும் இருக்காங்க. திடீர் மாற்ற கோட்பாடு, நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கோம் அதுவுமே நம்ம அப்ரூவ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை பார்க்கலனாவே பிளேலிஸ்டில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். தடுப்பு மருந்து என்றால் என்ன, அதன் வகை, டெர்மடோமைகோசிஸ் என்றால் என்ன, உடல் செல் மரபணு சிகிச்சை மற்றும் இனச்செல் மரபணு சிகிச்சை வேறுபாடு, வலைசை போதல் என்றால் என்ன, ஒரு விவசாயி அதிக வேளாண் பொருட்களை பயன்படுத்துகிறார் அதனால் ஏற்படும் விளைவுகள். அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பாருங்கள், 5 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான். அண்டர் செல்லோட அமைப்பு, வைரஸ் மூலம் பரவும் பால்வினை நோய், மனிதனில் பால் எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது, மனித மரபணு திட்டத்தின் சிறப்பு இயல்பு, இம்யூனோகுளோபினோட அமைப்பு, சூப்பர் பக்கு, சைமாலஜி, சைக்ளோஸ்போரின், தொழில்துறை இதெல்லாமே 2 மார்க்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். மறுசேர்க்கை மனித இன்சுலினுடன் பற்றி விவரி, நீரின் பண்புகள் குறித்து குறிப்பு எழுதுக, உயிரிய பல்வகைத்தன்மை பாதுகாப்பிற்கான பொதுவான உத்திகள், மருத்துவ கழிவு மற்றும் மின்னணு கழிவு எவ்வாறு கையாள்வை இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ் தான். அதனால் இது எல்லாமே படிச்சுருங்க. நம்ம உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா அது எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் வந்து படித்தாலே போதுமானதாக இருக்கும். அதே போல் பாட்னிக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மற்ற மேஜருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.